வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். இன்னைக்கு காலிஃப்ளவர் சூப் செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு காலிஃப்ளவர் நல்ல பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி பருப்பு தண்ணி பாலோடு சேர்த்து செய்யும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். காலிஃப்ளவர் பீசஸை சாப்பிட்டுட்டு சூப்பு குடிக்கும்போது அருமையாக இருக்கும். கொஞ்சம் திக்காக வச்சோன்னா சாதத்துலேயும் ஊற்றி சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல் இதுக்கு தேவையான பொருட்கள், 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்து நல்லா குழைய வேக வச்சு பருப்பு தண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். காலிஃப்ளவர் கட் பண்ணி உப்பு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் போட்டுடுறோம். பால் ஒரு 100 ml, பெப்பர் பவுடர், 2 தக்காளி, 1 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, 1 பிரிஞ்சியலை, பட்டை, கொத்தமல்லி லீவ்ஸ், இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது அடுப்பில் கடாய் போட்டு காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் காஞ்ச உடனே அந்த பட்டை பிரிஞ்சி இலை ரெண்டையும் சேர்த்து பொரிஞ்ச உடனே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு இந்த பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கிறோம். இப்போ இந்த வெங்காயம் நல்ல ஒரு பிங்க் கலர் வரும்போது நல்லா வதங்கின உடனே அந்த பச்சை மிளகாய், கீறி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். ஒரு பெரட்டு பெரட்டிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துறோம். இந்த தக்காளி சேர்த்தோடனே கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கினோன்னா அது சீக்கிரம் வெந்துடும். சாஃப்டாக இந்த தக்காளி சாஃப்டாக வேகிற வரைக்கும் நாம் வதக்கணும். இந்த தக்காளியை வெந்நீரில் போட்டு தோலை எடுத்துட்டு நல்லா ஓட்டிட்டு மிக்சியில் ஓட்டிட்டும் இதில் போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போது இது நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போது உப்பு தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கிற அந்த காலிஃப்ளவர் பீசஸை எடுத்து இதில் சேர்த்துக்கிறோம். இன்றைக்கினா ஒரு பெரிய காலிஃப்ளவரில் பாதி எடுத்துருக்கிறேன். இது 4 பேருக்கு தாராளமாக நாம் சர்வ் பண்ணலாம். இந்த காய் நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிக்கிறோம். காலிஃப்ளவரை நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிட்டு இப்போது அந்த பருப்பு தண்ணியை அதில் சேர்த்துக்கிறோம். இந்த பருப்பு தண்ணி கொஞ்சம் தண்ணியாக நல்லா நம்ம தாராளமாக தண்ணி வச்சு சேர்க்கும்போது வெறும் பருப்பு தண்ணியே போதும். இல்லை அந்த காய்கறிகள் வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரெக்குயர்டு கன்சிஸ்டன்சி, நம்ம தேவையான அளவு பருப்பு தண்ணி தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடணும். இந்த காலிஃப்ளவர் இப்போது இந்த பருப்பு தண்ணியில் நல்லா வேகணும். அந்த அளவுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுறோம். இதை குக்கரில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சோன்னா காலிஃப்ளவர் ரொம்ப மசிஞ்சு போயிடும், அதோட டேஸ்ட்டு போயிடும். இப்போது சட்டுன்னு காலிஃப்ளவர் சீக்கிரம் வெந்துடும். அதனால் இந்த ஓப்பன் மெத்தட்லேயே நம்ம செய்யும்போது தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ காலிஃப்ளவர் வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இதோட அந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் இதோட சேர்த்துறோம். இன்றைக்கி 100 ml பால் சேர்த்துருக்குறோம். அது நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூடவும் சேர்த்துக்கலாம். இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி சேர்த்துட்டு பெப்பர் பவுடர் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நல்லா 1 டீஸ்பூனும் சேர்த்துக்கலாம். நம்ம சர்வ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெப்பர் பவுடர் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறோம். இப்போது இந்த பெப்பர் பவுடர் கொத்தமல்லி தழை சேர்த்து பால் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த சூப்பில் நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பச்சை மிளகாய், பிரிஞ்சி இலை, பட்டை மூணையும் வெளியில் எடுத்துடலாம். இப்போது நமக்கு 2 நிமிஷம் இது கொதிச்சிருச்சு. எல்லாம் சேர்த்து பால் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு காலிஃப்ளவர் சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா, மொதல் நாம் ஒரு பவுலில் அந்த காயெல்லாம் எடுத்து போட்டுக்கிறோம். அடுத்து இந்த சூப்பு கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போது நமக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு விருப்பப்பட்டால் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளும் சேர்த்து நாம் பரிமாறலாம். இது காலிஃப்ளவர் சூப்பு ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்கள் அவசியம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.